Hello friends, இன்னைக்கு நம்ம ஷெஸ்வான் chicken fried rice எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 kg ரைஸ் வந்துட்டு வடிச்சு வச்சிருக்கேன். இங்க பாருங்க நல்ல உதிரி உதிரியா இருக்கணும் சாப்பாடு, ரொம்ப குழைய விடாம உதிரி உதிரியா இருக்கணும். 1/4 kg ரைஸ்க்கு வந்து 200 grams வந்து boneless chicken இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிருக்கணும். chicken fried rice பண்றோம் நம்ம, அதுக்காக 2 முட்டை, 1 ஸ்பூன் sugar எடுத்துர்க்கேன், ஒரு 3 ஸ்பூனுக்கு vinegar வேணும். நெக்ஸ்ட் ஒரு கேப்சிகம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாளுன்னுவோம், அது கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு, சில்லி வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம வதக்கிறதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம், கார்னிஷ்க்கும் யூஸ் பண்ண போகிறோம். பூண்டு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இஞ்சி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். திருவக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன பொடியாக, நம்ம சாப்பிடும் போது இது வந்து ஃபீல் ஆகணும் வாயில் சாப்பிடும்போது. ஸோ இது வந்து 20 வந்து சில்லியை வந்துட்டு ஒரு 1 hour சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம இதை அரைச்சிட்டு சாஃப்டாக இருக்கும். நம்ம அரைக்கும் போது ஒரு 20-25 எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியில் ஒரு 1 hour ஊற வச்சுட்டு ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சில்லியை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். ஜாஸ்தி தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றினா சம்டைம்ஸ் அரையாது, கொஞ்சம் அரையிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இது நம்ம ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த சாஸ் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ரெடி பண்ணுறதை பார்க்கலாம். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு, அதேமாதிரி 2 ஸ்பூனு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிட்ட பிறகு நம்ம இந்த சாஸ் வந்து ஊற்றிக்கலாம். சில்லி அரைச்சிருக்கோம் இல்லையா, மிளகாய், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு 3 ஸ்பூனு நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசியோ இல்லை நூடுல்ஸை பொறுத்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூனு சால்ட்டு, ஒரு 3 ஸ்பூனு வினிகர் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சில்லியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இதோடையே நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து சுண்டணும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிறது. இப்போ பாருங்கள் ஷெஸ்வான் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். பேனில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 முட்டை ஊற்றிருக்கேன். முட்டையை ஊற்றிட்டு உடனே கிளற வேண்டாம், நீங்கள் கிளறிட்டிங்கன்னா பொடி பொடியாக ஆகிடும். நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது அந்த முட்டை கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது நான் கொஞ்சம் பெப்பர் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போ முட்டை ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். அதே பேனில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. இது எண்ணெய் காஞ்ச உடனே இஞ்சியும் பூண்டும் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிடலாம். ரெண்டு ஸ்பூனு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறது. ரெண்டு ஸ்பூனு பூண்டு, இதை நல்லா வதக்கட்டும்.
வதக்கும் போது நம்ம ஒரு ரெண்டு மிளகாய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகம், ஒரு கேப்சிகமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இது நல்லா வதங்கணும். ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது, ஒரு ஆஃப் குக் ஆன போடும். இது கூடிய சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னது, போன்லெஸ் சிக்கன் இது. சிக்கன் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு, ஸ்லோலியாக வச்சு நம்ம வேக வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகுத்தூள், ஸ்ப்ரிங் ஆனியன் இப்போதான் சேர்க்கணும், இது முன்னாடியே போட்டால் சீக்கிரமே வெந்துடும். ஸோ நம்ம சாதம் போடும்போது நம்ம இதை ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இதோட நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூனு ஷெஸ்வான் சாஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். இது நான் ஒரு கால் கேஜி ரைஸ்க்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சாதத்தை இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கலந்துட்டு இதோட நம்ம பொறிச்சு வச்ச முட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இது பாருங்க நேச்சுரல் கலர், இது நம்ம சாஸ்க்கு கலர் எப்படி வந்துருக்கு பாருங்க, நல்ல காரமாக இருக்கும். நீங்கள் இந்த சாஸ் இல்லாமல் கூட நீங்கள் வந்துட்டு அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை சிக்கன் வேண்டாம், வெறும் எக் ஃப்ரைட் ரைஸ்னால் கூட சிக்கன் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி முட்டையை பொறிச்சு எடுத்துகிட்டு கூட சாதம் முட்டையை சேர்த்துட்டு கூட சாப்பிட்லாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஷெஸ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும், இந்த மெத்தடில் செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.